ஓகே கே சாஞ்ச் ஆச்சு மாட ஒரு புது வீட்டில் வர இந்த இவ்வளோ இந்த போக்கிமான் ஸ்கார்லெட்டோட பார்ட் 39 கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டெலாம் பார்க்காதுங்க, மறந்துடாம வந்து செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இப்போ தான் வந்து சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறந்துடாம வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ லைக் டார்கெட் 2K, ஸோ 2K ரீச் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து கண்டினியூஸாக போட முடியும். ஸோ மறந்துடாம வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி லெஜெண்டரிஸ் 4th லெஜெண்டரி இந்த கேமில் இருக்கிற அஃபிஷியல் 4th லெஜெண்டரியை பிடிக்க போகிறோம். ஸோ உண்மையாகவே வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. ஆனால் டிஎம் மிஷின் வாங்கிட்டே வேண்டாம் பேசுகிறான். ஸோ இப்போ நம்ம ஹீல் பண்ணிட்டு ஸோ அடுத்த கடைசி லெஜெண்டரி போக்கிமானோட 8 ஸ்வாடை கலெக்ட் பண்ண கிளம்பலாம். ஸோ இதோட இந்த லெஜெண்டரி போக்கிமான் அதான் லாஸ்ட் போக்கிமான் இதோட இது முடியுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து டெரா பேட்டில்ஸ் வேணால் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ மறந்துடாம வந்து எல்லோரும் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி விடுங்க. ஸோ மறந்துடாம லைக் பண்ணுங்கள் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பர்பிள் கலர் ஸ்வாட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஏரியா ஆட்டசான் சிட்டி எங்கே இருக்குது, ஆட்டசான், எஸ் ஸோ ஆட்டசான் சிட்டியில் இந்த போக்கிமான் சென்டர் கிட்டே இருக்குது. ஸோ இந்த சிட்டிக்கு மேலே இருக்கிற ஒரு மலைக்கு மேலே இருக்குது. ஸோ அங்கே தான் ஃபஸ்ட்டு பர்பிள் ஸ்வாட் நமக்கு கிடைக்கும். ஸோ நானும் ஈவினிங் டைம் ஆகும்னு இந்த கேமில் வெயிட் பண்ணுறேன், ஆகவே மாட்டேங்குது. ஈவினிங் டைம் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து டஸ்க் ஃபார்ம் இவால்வ் பண்ணிடலாம். நம்ம இது அது பேர்னா இது ஐயோ அது பேர் நான் கைஸ் நம்ம இவன் இருக்கான்ல ராக்ரஃப், ராக்ரஃபோட ராக்ரஃப் ஆங்கரன் தானே. ஓகே இங்கே இருக்கேன் பர்பிள், இந்த இருக்க பாருங்கள் ஃபஸ்ட்டு பர்பிள் ஸ்வாடு கிடச்சிருச்சு, ஈஸியாகவே கிடச்சிருச்சு. ஸோ நைஸ் வேற லெவல். ஸோ முதல் ஸ்வாடு வெற்றிகரமாக நம்ம முதல் ஸ்வாடை எடுத்து விட்டோம், இனி 7 இருக்குது. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பர்பிள் ஸ்வாடை கலெக்ட் பண்ணியாச்சு, எடுத்துட்றா எடுத்துட்றா. ஓகே கிரேட், மொத்த ஸ்வாட் எடுத்தாச்சு. ஸோ லைக் பண்ண பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே செகண்ட் ஸ்வாட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஸோ செகண்ட் இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த இடத்துல இருக்குங்க. ஸோ இந்த இடம் இருக்குல்ல, நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இங்கே வச்சுட்டு நம்ம இங்கேருந்து இந்த வாட்ச் டவர் வந்து நம்ம ஃப்ளை பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அங்கே போயிட்டு நமக்கு செகண்ட் பர்பிள் கலர் ஸ்வாட் கிடச்சிரும். ஸோ அதை எடுத்துட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே ஸோ மறந்துடாமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கடா அந்த சைடு, ஓகே ஆ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் கலர் ஸ்வாடு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் மேலே ஏறணும், கொஞ்சம் மேலே போகணும். ஓகே வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். எங்கேயாவது தெரியுதான்னு பாருங்கள், பர்பிள் கலர் ஸ்வாடு இதோ அங்கே இருக்கு அங்கே இருக்கு அங்கே இருக்குது. ஓகே கிரேட்டுங்க. ஸோ ஈஸியாக கிடச்சிருச்சுப்பா, எப்படி ஒழிச்சு வச்சுருக்காங்க. ஓகே ஃபைனலி செகண்ட் ஸ்வாடு ஈஸியாக கிடச்சிருச்சு. ஓகே நைஸ் 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 நைஸ். ஓகே ரெண்டாம் ஸ்வாடு ஏடி 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 சீக்கிரம் சீக்கிரம். இது வரைக்கும் நான் பர்பிள் கலர் ஸ்வாடு எடுத்ததே இல்லை. ஸோ இதான் வந்து செகண்ட் டைம் ஓகேங்களா. ஸோ அதனால் நமக்கு கரெக்டாக 8 எடுக்கிற மாதிரி வரும். ஸோ இப்போ அடுத்த ஸ்வாடு எங்கே இருக்குன்னு, ஓகே ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸாக்டாக இந்த இடத்துல இருக்குங்க. ஓகேவா ஸோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம இங்கேருந்து நம்ம ஃப்ளை பண்ணிட்டு மெஸ்கோசாவோட கேட் ஈஸ்ட் கேட்டுக்கு வந்துட்டோன்னா அங்கே நமக்கு 3rd பர்பு கலர் ஸ்வாடு கிடச்சிரும். ஸோ பார்க்கலாம் நம்ம அந்த சைடு ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஓகே வந்தாச்சு. இப்போ நம்ம இந்தருந்து சேர்ந்து வெளியே போகணுமா, ஏ உள்ளே, ஐயோ உள்ளே உள்ளே போகணுமா வெளியே போகணுமா? ஆக்சுவலாக வெளியே தான் இருக்கேன், உள்ளே போகிறேன்னு நினைக்கிறேன். வெளியே போகிறேனா உள்ளே போகிறேனா, வயசு உள்ளே போயிட்டேன். ஸோ வெளியே 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 வரணும், வெளியே வரணும். வாடா வாடா சீக்கிரம் வாடா சீக்கிரம் வாடா. ஓகே ஸோ இப்போ 3rd ஸ்வாடு வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியிலே இருக்கும். ஏ பிக்கச்சு இருக்குப்பா, ஆனால் அது நமக்கு ஆல்ரெடி தரமாட்டாங்க. சரி நம்ம ஆல்ரெடி வந்திருக்கோம். இப்போ நான் இங்கே தான் மார்க் பண்ணேன். இங்கே எங்கே இருக்குது அந்த ஸ்வாடு, ஸ்வாடு வேரி ஸ்வாடுங்க காணோம். உங்களுக்கு எங்கேயா பர்பிள் கலர் ஸ்வாடு தெரியுதா? டோரா பூஜி மாதிரி இப்போ அதை கற்று விட்டாங்களே. ஏடா காணோம் காணோம் போயிடுச்சு பர்பிள் கலர் ஸ்வாடு. ஒரு மேலே கீழே எங்கேயா இருக்கா வேரிஸ் இங்கே? இன்னும் மேலே இல்லை எனக்கு தெரிஞ்சு. நம்ம இன்னும் மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி பார்ப்போம். கொஞ்சம் ஹைட்டான ஒரு மலை, ஆ இங்கே இருக்குங்க இங்கே இருக்கு. ஆடப்பா இங்கா இங்கே தான் இருக்குது நினச்சேன் நான். ஸோ 3rd ஸ்வாடு சரியாக எடுத்தாச்சு. ஓகே நல்ல விலக. ஸோ எப்படியோ ரொம்ப நேரம் தேடாமல் கொஞ்ச நேரத்துலேயே கிடச்சிருச்சு நமக்கு. நெக்ஸ்ட் இப்போ அடுத்த ஸ்வாடு. ஸோ 4th ஸ்வாடுக்கு போகலாம். ஓகே ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக இந்த இடத்துல இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக நம்ம போயிடலாம். ஸோ கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்ட இருக்குமா இல்லை தூரமாக இருக்கா மேப்பில் பார்க்கலாம். போகிமான் சென்டர் வழியாக கூட போயிடலாம், பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஸோ மெசகோசாவோட ஈஸ்ட்டு. ஸோ அப்படியே இந்த சைடு போவோம். ஏற ஐயர் 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 ஆ அருமை அருமை அருமை. ஏ இங்கே பாருங்க இங்கே ஒரு ஸ்வாடு இருக்குது. ஆக்சுவலாக கரெக்டாக வந்துட்டேங்க நான். ஓ இதான் நான் தேடி வந்த ஸ்வாடா, நான் கூட வேறு ஏதோ ஸ்வாடு நினச்சேன். இதான் வந்து நான் தேடி வந்த ஸ்வாடு. டேய் தண்ணியில் குச்சிடாதரா. ஆ ஓகே ஏடி ஏடி ஏடு. ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4th ஸ்வாடு. ஸோ நைஸ் ஒரு வழியாக வந்து ரொம்ப கிட்டே கிடச்சிருச்சு, வேறு லெவலுங்க. ஸோ அடுத்த ஸ்வாடு எங்கன்னு பார்ப்போம். ஸோ எடுத்தாச்சா? ஆ எடுத்தாச்சு. ஸோ இப்போ அடுத்த ஸ்வாடு. ஓகே ஸோ 5th பார்த்திங்கன்னா லாஸ்ட் பிளாட்டாஸ் எஸ். இந்த போக்கிமான் சென்டருக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா 5th ஸ்வாட் இருக்குது. 5th ஸ்வாடு தானே எஸ். ஸோ 5th ஸ்வாடு. ஸோ 5th ஸ்வாடு இந்த போக்கிமான் சென்டருக்கு மேலேயே இருக்கான். ஸோ இங்கேருந்து பார்த்தாலே அந்த மலை ஒன்று தெரியும். எங்கடா அந்த மலை? ஆ இந்த இந்த மலை தான் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மலையா இல்லை இந்த மலையா இருக்குல்ல, ரெண்டு மூணு மலை இருக்குது. சரி ஓகே எனக்கு தெரிஞ்சு இந்த மலையாக தான் இருக்கும்னு தோணுது. ஸோ எஸ் பார்ப்போம். நான் ரெண்டு மலை எனக்கு கணக்கு தெரியுது. இருக்கிறதுலே ஹைட்டான ஒரு மவுண்டனு,
அதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் ஸ்வாட் அஞ்சாவது ஸ்வாட் இருக்குது. ஓகே மேலே ஏறுவோம். ஸோ லைக் பண்ணி விட்ருக்க, லைக் பண்ணி விட்ருக்க, லைக் பண்ண பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு மேலே இருக்கா இந்த கரெக்டான மவுண்டனில் தான் ஏறிருக்கேனான்னு தெரியல. ஆ கரெக்டு தாங்க அப்பா, எப்படிங்க கரெக்டாக கண்டுபிடிச்சேன், நான் அந்த மவுண்டன் நினச்சேன். ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஹைட்டாக இருக்கு, நான் அங்கே இருக்கும் ஆப்போசிட்டில் ஒரு மவுண்டன் இருக்குல்ல அங்கே இருக்கும்னு நினச்சேன். ஓகே ஃபிஃப்த்து ஸ்வாடு எடுத்துடலாம், கிரேட் எடுத்தாச்சு. ஸோ அஞ்சாவது ஸ்வாடு வெற்றிகரமாக எடுத்தாச்சு. நவ் இப்போ வந்து ஆறாவது ஸ்வாடு எங்கே இருக்குன்னு போய் பார்ப்போம். இன்னும் மூணு தான். ஓகே ஸோ அடுத்தது வந்து பிறகு இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம இங்கேருந்து போக்கிமா சென்டர்லேருந்தே போயிடலாம். ஏய் ஏன் பறந்தே போயிடலாம்ல? எஸ் ஸோ பறந்தே போயிடலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியுதான்னு தெரியல, பார்க்கலாம். நமக்கு தெரியுதான், பக்கத்துலேயே தாங்க இன்னொரு ஸ்வாடு இருந்திருக்கு. தெரியுதா? அப்படியே தெரிஞ்சால் செமையாக இருக்குமே. தெரியுதா? என் கண்ணுக்கு தெரியலை, என் கண்ணுக்கு தெரியவில்லையே. என்னடா காணோம் இல்லையே, என் கண்ணுக்கு தெரியலையே. இங்கே இருக்குது போக்கிமான் சென்ட்ரு. ஸ்வாடு எடுத்துட்டேனா என்ன? இது என்னடா? ஓ இதுவா? சிங்கம் தானே, சிங்கக்குட்டி. இங்கே தான் ஸ்வாடு. ஓகே அங்கே தான் இங்கே பாருங்கள் ஸ்ட்ரெயின் இருக்குது. ஓகே ஸ்ட்ரெயின் என் கண்ணுக்கு தெரியுது, அங்கே இருக்க பாருங்க, அதான் ஸ்ட்ரெயின். அங்கே ஒரு பர்பிள் கலர் பார்த்தீங்கன்னா அதான் வந்து ஸ்ட்ரெயினு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு ஸ்வாடு தான் இங்கே இல்லை. ஸ்வாடை காணமே இந்த போக்கிமான் சென்டருக்கு இந்த சைடுன்னு சொன்னால் இல்லையே, ஸ்வாடு இல்லையே. ஒருவேளை தப்பாக வரணும், இல்லை கரெக்டாக தான் வரணும்னு நினைக்கிறேன். இருங்க இருங்க, ஸ்வாடை மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோம். இது எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்வாடு, அப்படிதான் எனக்கு தோணுது. எடுத்த மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்கு. இல்லை ஏங்க ரொம்ப கிட்ட காட்டுதுங்க, போக்கிமான் சென்டருக்கே ரொம்ப கிட்ட காட்டுது. அப்போ நான் ஏன் ரொம்ப தூரம் தாண்டி வந்தேன்? ஓகே இந்த போக்கிமான் சென்டர் இங்கே இருக்கா? நார்த் ஈஸ்ட்டு தானே. ஓகே இந்த சைடு ஏறுவோம். இங்கேருந்து ஒரு மவுண்டன் மேலே தான் எடுத்துட்டேன் நான். இங்கேருந்து ஓகே இப்போ இந்த சைடு போகணுமா? இருங்க இருங்க ஒரே நிமிஷம். இந்த சைடு மவுண்டன் மேலே தான் காட்டுறான். அப்போ இங்கே இல்லைன்னா கண்டிப்பாக நான் அதை எடுத்துட்டேன்னு அர்த்தம். இங்கே இல்லை அப்பா. ஓ நோ இங்கே இருக்குது கைஸ். ஆடா இங்கே பாருங்க, இங்கே இருக்குதுங்க. அதான் நான் நினச்சேன் இந்த ஸ்வாட் நான் எடுக்கவே இல்லை. ஓகே ஃபிஃப்த்து ஸ்வாடா? சிக்ஸ்த்து ஸ்வாட், சிக்ஸ்த்து ஸ்வாடா ஃபைனலி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அது வந்து கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது. நைஸ் வேறு லெவல். கிட்ட வச்சுக்கிட்டே வெள்ளநாடு தேடி இருந்திருக்கேன். ஓகே ஸோ முடிச்சுங்க அடுத்தது. ஸோ அடுத்த ஸ்வாடை போய் தேடுவோம். ஓகே ஸோ அடுத்தது வந்து பிறகு இந்த ஹில்லில் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக இந்த ஹில்லுக்கு தான் நம்ம போனோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆறாவது ஸ்வாட், சிக்ஸ்த்து ஸ்வாடா செவன்த்து ஸ்வாடா? ஐயோ மறந்துச்சே, சிக்ஸ்த்து ஸ்வாடுன்னு நினைக்கிறேன். ஸோ சிக்ஸ்த்தா செவன்த்தான்னு தெரியல, ஒரு நம்பரில் போவோம் நம்ம. ஏய் ஐயோ இதுங்க வேறு குறுக்க வருதுங்களே. ஸோ லைக் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மீன்லாம் வேணாம் வேணாம், மீன் அடித்து செத்துருவாடாடி. லெவல் 20 தாண்டா இருக்கு. போடா போடா போயிடும், பொழைச்சி போடா பொழைச்சி போடா. ஓகே லெட்ஸ் கோ. ஓகே இப்போ வந்து சிக்ஸ்த்து ஸ்வாடா சிக்ஸ்த்து ஸ்வாடான்னு தெரியல. கவுண்ட் மட்டும் கணக்கில் வச்சுக்கோங்க, எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மேலே இந்த மலைக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாட் இருக்குது, இந்த உச்சியில். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் கஷ்டப்பட்டு பறந்து ஏறி போகணும். ஏறி 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 சீக்கிரம் 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 ஏறி. ஆட ஏறா? ஆ ஓகே ஏறிட்டான்ப்பா. ஏறி ஏறி சீக்கிரம் ஏறு, ஏறி ஏறு. ஓகே ஓகே ஃபாஸ்ட்டாக ஏறா, ஃபாஸ்ட்டாக ஏறா, ஏறா ஏறா ஏறா, ஏறி ஏறி ஏறி. அச்சம்பிளே அச்சம்பிளே ஏறு. லைக் பண்ணிடுங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. ஸோ இந்த மலைக்கு மேலே இருக்குது. ஓகே டெஸ்டினேஷன் வந்துட்டேன், பட் இன்னும் ஏறணும். என்ன போயிட்டே இருக்குது ஆட பாவீங்களா? ஏன்னா போய்கிட்டே இருக்கு. இங்கே ஸ்வாடு மட்டும் இல்லைனா டென்ஷன் ஆகிடுவேன். ஆ இருக்கு கைஸ் இருக்குது, ஃபைனலி ஐ ஃபவுண்ட் அ ஸ்வாட். எஸ் ஓகே ஒரு போக்கிமான் வேறு இருக்குது. ஒன்றே யாரா பிடிக்கி வந்தா அந்த ஸ்வாட் எடுக்க வந்தேன்டா, எடுத்தாச்சு. ஸோ இன்னும் ஒன்றே ஒன்று தான் நினைக்கிறேன். சிக்ஸ்த்து ஸ்வாடா செவன்த்து ஸ்வாடாது, இது எத்தனாவது ஸ்வாடுன்னு தெரியல. ஸோ அடுத்த ஸ்வாடை போய் பார்ப்போம். ஓகே ஸோ அடுத்த ஸ்வாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ மார்க் வச்சிருக்கீங்களா? அங்கே தான் இருக்குது. அப்படியே பறந்தே போயிடலான்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரெயினுக்கு பக்கத்துல நினைக்கிறேன், ஸ்ட்ரெயின் வேறு கீழே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஸ்ட்ரெயின் இப்படியே ஈஸியாக கிடச்சிருச்சு. நம்ம ஸ்ட்ரெயினுக்கு பக்கத்துலேயே தான் அந்த கடைசி தான் கடைசி ஸ்வாடு கைஸ், இதான் லாஸ்ட் ஸ்வாடு ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஆஹா இவன் கண்டிப்பாக கீழே விழுந்துருவான், அவ்வளோ தூரம் பறக்க மாட்டான். ஓகே ஸோ இது என்ன இல்லை கடைசி லெஜெண்டரி போய்க்குமானால என்னவாக இருக்கும், ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். ஓகே பார்ப்போம் இருங்க. ஸோ கடைசி ஸ்வாடு அது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா மேலே இருக்குமா கீழே இருக்குமான்னு தெரியலையே. சரி போய் பார்ப்போம். ஓகே இந்த இங்கே இருக்குங்க, இங்கே இருக்குங்க. ஸோ அப்படியே கீழே அந்த ஸ்ட்ரெயினுக்கு கீழேயே சி இந்த ஸ்வாடு கீழேயே ஸ்ட்ரெயின் இருக்குது. ஸோ எட்ரா எட்ரா கடைசி ஸ்வாடு ஃபைனலி. இப்போ வந்து இதை எடுத்தோடனே நமக்கு சவுண்டு வரும், உருன்னு சவுண்டு வருதா உருன்னு வருதா என்னென்னு வருதுன்னு பார்ப்போம். கடைசி ஸ்வாடு எட்டு ஸ்வாடே முடிச்சிடணும். ஆ ஸ்கிரு ஸ்கிருன்னு வருது. ஓகே ஏதோ ஒரு அழுகிற சவுண்டு கேட்குது. என்னடா என்னது இது மினிக்குது, என்னது இது? ஓ இந்த நாயா? ஓகே 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 கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ கீழே குதிச்சோடனே ஸ்ட்ரெயின் இருக்கும்.
இதாக இருக்க பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஸ்வாடுக்கு கீழே ஸ்ட்ரெயின் இருக்குப்பா, அதுவும் எட்டாவது ஸ்வாடுக்கு கீழே ஸ்ட்ரெயின். நைஸ், வேறு லெவல். ஸோ இப்போ இதை தொட்ட உடனே நமக்கு வந்து ஒரு லெஜெண்டரி போக்கியமாக நமக்கு வந்துடும். ஓகே, தொடுவோம். ஓகே, தொடு 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 என்ன வருதுன்னு பார்ப்போம். இது என்ன மாதிரி இருக்க போகுது? ஏன்னா நான் இது வரைக்கும் நான் இந்த இப்போ இதில் தான் ஃபஸ்ட் டைம் லெஜெண்டரி போக்கியமான எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இதுக்கு மேலே நான் பார்க்கல. ஸோ ஃபைனல் லெஜெண்டரி போக்கியமானு எப்படி இருக்க போகுது அதோட லுக்கு அப்படின்னு பார்க்கலாம். கபாங்கா, யாரா அது கபாங்க? என்னது இது? ஏய், என்னடா அது நத்த மாதிரி இருக்குது? இது லெஜெண்ட்ரியில் இது ஒரு ஏன்ஷியன் போக்கியமா? லெஜெண்ட்ரி தான், பட் இது ஒரு ஏன்ஷியன் போக்கியமா. நத்த மாதிரி இருக்குங்க, வித்தியாசமாக இருக்குங்க. சியூ. ஓகே, இப்போ மீன் நம்ம அடிக்குதான் பார்ப்போம். இது என்ன லெவலு? சியூ. இது பேர் என்ன? ஊச்சைன். ஊச்சின் ஊச்சின் 60 தான் ரெண்டு பேருமே. வா, பவுன்ஸு லாவா ப்ளம் போட்டு பார்ப்போம். செத்துறாதுன்னு நினைக்கிறேன். செத்துறாத உனக்கு பிடிக்கணும். செத்துக்கிட்டு தொலைஞ்சிடாத. ஆ, ஓகே ஓகே, போதும் போதும் போதும். ஓகே, பவர் விப்பா. கிராஸ் டைப்பு. உண்மை காடு வேறு லெவலுங்க. கிராஸ் டைப்பாக இருக்குப்பா. கிராஸு ப்ளஸ் ரெண்டு டைப் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து டைமர். ஏ, ரிப்பீட் பால் ஏண்டா போடுறா? ஐயோ, ரிப்பீட் பாலை போட்டுனே எனக்கு மாட்டாது. ஸோ ரிப்பீட் பால் போட்டால் வளைக்கவாது. ஆக்சுவலாக வெளில வந்துடும். கிகாட்ரினா. ஓ நோ. ஓகே ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாப்பா இருங்க, இதை எப்படியாவது பிடிச்சிடலாம் கைஸ். இருங்க இருங்க, இது டைமர் பால் போட்டு ஈஸியாக பிடிச்சிடலாம். டைமர் பால், டைமர் பால். எஸ் போடு போடு போடு. கிராஸ் டைப் தானே இது. நெட் பால் கூட மாட்டேன்னு நினைக்கிறேன். கிராஸ் டைப்புக்கு நெட் பால் மாட்டுமான்னு தெரில. ஓ நோ, வெளியே வருது. ஃபவுல் ப்ளே. ஓய், சாவடிச்சிடாதரா. ஓகே, இப்போ வேறு என்ன பால் போடுறது? லக்ஸரி பால். லக்ஸரி பால் போடலாம். லக்ஸரி பால் மாட்டிடு மாட்டிடு மாட்டிடு. ஆ நோ, வெளியே உடச்சிக்கிட்டு வருது. நோ, ஃபவுல் ப்ளே. ஏய், சாவடிச்சிடாதரா. 1 HP 1 HP. குவிக் பாலு. குவிக் பால்லையா மாட்டியா? கண்டிப்பாக செத்துருச்சு கைஸ். மீன்குட்டியை சாவடிக்க போகிறான். மீன்குட்டியை சாவடிக்க போகிறான். டேய் ரே, சாவடிச்சிட்டான். மீன்குட்டி சோழியை முடிஞ்சு. கிகாட்ரெயின் சோழியை முடித்து விட்டான் கைஸ். ஓனோ, ஒரு அடி அடித்தா செத்துருவானே. லெவல் 40 யாராக இருக்கீங்களாப்பா? ஒரு அடி, ஒரு அடிப்பா, ஒரே ஒரு அடி அடிக்கணும். லெவல் 40 யாராக இருக்கீங்களா? லெவல் 40 60 52. ஓகே, இது வந்து இருக்குது, ஆனால் அது கண்டிப்பாக அடித்து கொன்றுமே. டேய், அடித்து கொன்றுவோடா நீ. உன்னை எப்படா நான் எடுத்துகிட்டு வருவேன்? ஐயோ, இதை பிடிச்சே அவனுமே. இந்த லெஜெண்டரி போக்கிமான பிடிக்கிறதாங்க ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அதுக்கு கரெக்டாக மாட்ட மாட்டேங்கிறீங்க. எந்த பால் போட்டாலும் மாட்ட மாட்டேங்கிறீங்க. நான் நெட் பால் எல்லா பாலும் தான் போடுறேன். எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு வெளியே வருது. நான் என்ன பண்ணுறது? ஆ, ஓகே, ஃபவுல் ப்ளே. ஓ நோ, இவ்வளோ போதே, ஹெவியாக போகுது. ஹீல் பால். ஹீல் பாலையாக மாட்டிடணும்னு நினைக்கிறேன். மாட்டாது, வாய்ப்பில்லை. ஐயோ யோ, என்ன எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு வருது. ஒரு வாட்டி கூட அந்த ஆட மாட்டேங்கிறீங்க. ரீவியன் ஸ்டேஷனா? அவாய்டட். சூப்பரா, அவாய்ட் பண்ணி ஒரு ப்ரோஜனம் இல்லை. நான் பிடிக்கணும், என் கையில் தான் இருக்குது. ப்ரீமியர் பால். ஓகே, ப்ரீமியர் பால் மாட்டிடு. ஐயோ, எல்லாத்தையும் வெளில வருது. டேய், ஐட்ட வர பால் இல்லைடா. பவர் விப்பு காலி. ஓனோ, எல்லாத்தையும் அடிக்கிறானேவன். இரு, ரோரிங் மூணு எடுத்துகிட்டு வரேன். அதுக்கிட்ட தான் அதிக ஹெல்த் இருக்குது. ரோரிங் மூணு வச்சு அதிக ஹெல்த் இருக்கு அதுக்கு. ஓகே, இருங்க வயசு வரேன். ஐயோ, பகல் வேறு ஆகுது. ஓகே, அல்ட்ரா பால். அல்ட்ரா பால் யாவது மாட்டி தொலை. மாற்று 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 மாற்று. ஆ, மாட்டிரு. எஸ் எஸ் எஸ். ஓ மை காட், ஃபைனலி ஊச்சின். ஊச்சினை பிடிச்சாச்சுப்பா. அல்ட்ரா பால் தான் மாட்டுது. ம், வேறு லெவலுங்க. நைஸ், ஊச்சினை பிடித்துக்கிட்டோம். ஸோ டார்க்கு ப்ளஸ் கிராஸ் இது. நைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரட்ஜி. இது வந்து ரொம்ப வந்து பனிஷ் பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு கெட்ட ஈவில் இருக்குமா? இது ஏதோ ஒரு உட்டன் டேப்லெட்ஸை வந்து எடுத்துக்கிட்டனால இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இறந்த காஞ்சி போன இலையால் இது வந்து ஒரு போக்கிமானாக மாறிடுச்சான். நைஸ். ஃபைனலி 4 லெஜெண்டரியை நம்ம பிடிச்சாச்சு இந்த கேமில், வேறு லெவலு. ஸோ ஃபைனலி இன்றைக்கி நம்ம வந்து நல்லாவே பண்ணிட்டோம். கோ பேக்கா? எதுக்கடா கோ பேக்கு? வுட் யூ லைக் டு பேக் வேர் யூ பிஃபோர் யூ ஃபில்? அதெல்லாம் வேணாண்டா, நான் இங்கேயே இருக்கேன்டா. எதுக்கு கோ பேக் சொல்கிறானுன்னு தெரியல. சரி ஓகே. ஸோ ஃபைனலி நம்ம இன்றைக்கி வந்து அந்த 4வது லெஜெண்டரியையும் வெற்றிகரமாக பிடித்து விட்டோம். ஸோ உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து டெரா பேட்டில் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டெரா பேட்டில் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். அதில் இன்னும் ஏகப்பட்ட டெரா பேட்டில்ஸ் இருக்குது. மேப்பில் வந்து போய்னா இன்ஃபினிட்டியாக இருக்குது. ஸோ இருங்க காட்டுறேன். டேய், இவன் வேறு ஏறுறான். மேப் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா வம்பருங்க. இப்போ தான் விளாண்டுக்கிட்டு இருப்பான். இப்போ மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டெரா பேட்டில்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல, இது எல்லாமே டெரா பேட்டில். ஒவ்வொரு டைப்புக்கான டெரா பேட்டில் இது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ராக் டைப்பு, இது வந்து ஃப்ளையிங் டைப் டெரா, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேரி டைப் டெரா. அந்த மாதிரி ஏகப்பட்ட டெரா பேட்டில்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம 1 by 1 முடிப்போம். ஸோ அவ்வளோதான் இந்த கேம் ப்ளேஸ். இந்த கேம் ப்ளே பிடிச்சிருந்தா மறந்துடாமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்றதையும் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பைக்கிஸ்.